ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த லைவ் செஷனில் நாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் நம்ம டெய்லியுமே இந்த லைவ் செஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கோம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நாம் டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம தமிழில் குவிஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் அதுக்கான டீட்டெயில்ஸை நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள், குட் ஈவினிங் அனிதா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். யூஸிங் விச் டைப் ஆஃப் வேவ்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் மார்ஸ் கோர் காம்போசிஷன் ஹேஸ் பீன் ப்ரிடிக்டட் பை நாசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த வகையான அலைகளை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்தின் மையத்தின் கலவையை நாசாவால் கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ட்ரை டு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ குட் ஈவினிங் சந்துரு. ஸோ ஸோ நம்மளுடைய பூமி, நம்ம பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டுபிடிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, ஸோ அந்த மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சம்மந்தமாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் குவெஸ்சன். ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீஸ்மிக் வேவ்ஸ், தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அதாவது நில அதிர்வு அலைகள். இப்போ நம்ம ஊரில் நிலநடுக்கம்லாம் வருது இல்லையா, அதே போல் மார்ஸ்லேயும் வந்து நிலநடுக்கங்கள்லாம் வரும், அதிர்வுகள்லாம் வரும். அதை பதிவு பண்ணி அதை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து மார்ஸினுடைய அந்த இப்போ நம்ம எர்த்துக்கு கீழே மண்ணு தோண்டிட்டு போய் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா, அதே போல் தோண்டாமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அதிர்வுகளை வச்சு உள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருக்கலாம், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கலாம், என்னென்ன தனிமங்கள் இருக்கலாம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு வந்து டி, ஒன்றுக்கு டீன்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது சம்பந்தமான பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நாசாவுனுடைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்ஸினுடைய சீஸ்மிக் வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதனுடைய இன்னர் காம்போசிஷன் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னர் காம்போசிஷனாக, ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோர், கோர்னு என்ன சொல்லுவாங்க, கருவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, அந்த இன்னர் கோரில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா இன்சைட் லேண்டர் அப்படின்ற ஒரு லேண்டர். இந்த லேண்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டிஸ்கவரி மிஷனில் வந்து ஸோ அந்த ரோபோட்டை வந்து லேண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த நாசா இன்சைட் லேண்டர் போய் லேண்ட் பண்ணுது இல்லையா, ஸோ லேண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் லேண்டான பகுதியில் இருந்துக்கிட்டு அது என்னென்ன நிலநடுக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத அதனுடைய அளவு எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து நாசா மையத்துக்கு வந்து அனுப்பிச்சி விட்டது. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்ஸ்னுடைய கோரில் என்ன இருக்குது அப்படின்னா லிக்யூட் அயன் அல்லாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிக்யூட் அயன் அல்லாய். ஓகேவா? அதாவது திரவ வடிவத்தில் இரும்பு கலவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சல்ஃபரும் ஆக்சிஜனும் அதில் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நாசா இன்சைட் லேண்டர் இந்த சீஸ்மிக் வேவ்ஸை மார்ஸ் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அது மூலமாக உள்ள என்ன இருக்குது அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்கள் தொலை போட்டுலாம் பார்க்கல, பட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹேஸ் டெவலப்டு எக்ஸோ பயாலஜி எக்ஸ்டெண்ட் லைஃப் சர்வேயர், அதாவது ஈல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எந்த விண்வெளி நிறுவனம் வேற்று கிரக உயிரின வாழ்க்கை ஆய்வு எந்திரத்தை உருவாக்கியுள்ளது, இஸ்ரோவா, ஜாக்ஸாவா, நாசாவா அல்லது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஎஸ்ஏவா? இஸ்ரோ, ஜாக்ஸா, நாசா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். இஸ்ரோன்றது இந்தியாவோடது இல்லையா, இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் நிறுவனம். அண்ட் ஜாக்ஸா அப்படின்றது ஜப்பான் நாட்டினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி. நாசான்றது அமெரிக்காவினுடைய
ஸ்பேஸ் ஏஜென்சி. இஎஸ்ஏ அப்படின்றது யூரோப், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகேவா? இப்போ இதில் எது வந்து இந்த ஈல்ஸ் அப்படின்ற இதை வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது வேற்று கிரகத்தில் போயிட்டு அங்கே என்னென்னலாம் உயிரினங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அது சம்பந்தமான ஸ்டடீஸை மேற்கொள்றதுக்கான ஒரு எந்திரம். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கு என்ன ஆன்சர்? ரெண்டுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ ரெண்டுக்கு வந்து சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அனிதா. நாசா, நாசான்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நாசா தான் அதை பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் இதான் அந்த மாடல் புரோட்டோடைப். ஓகேவா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். ஈல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஈல் வந்து உங்களுக்கு அது விலாங்கு மீன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அது வந்து பாம்பு மாதிரியே தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதனால இந்த பேருக்கு வர்ற மாதிரி அவங்க வந்து இதுக்கு நேம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னா, சனி கிரகத்தினுடைய ஒரு கோல், ஓகேவா, என்சலாடஸ் அப்படின்ற ஒரு கோலுக்கு அனுப்பிச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை லேண்ட் பண்ணி இதை என்ன பண்ண போகிறாங்க, அங்கே ஏதாவது லைஃப் இருக்கா, உயிரினங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஓகேவா? மூன் சாட்டன்ஸ் மூன். ஓகேவா? சாட்டன் சனி கிரகத்தினுடைய துணைக்கோள் என்சலாடஸுக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈல வந்து ரெடி பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா, நாசா. ஓகேவா? இது ஒரு பாம்பு போன்ற ஒரு ரோபோ. அடுத்து தேர்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு நாசா அப்படின்னு ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேர்ட் கொஸ்டின், ஓசிமெர்டினிப் என்பது எந்த நோயால் ஏற்படும் மரண அபாயத்தை குறைக்கும் திறன் கொண்ட ஒரு புதிய மருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. Osimertinib is a new drug that is capable of cutting the risk of death from which disease? So, என்ன டிசீஸ்ல இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. COVID-19 அல்லது லங் கேன்சரா, பிரெயின் டிசீசஸா, லிவர் டிசீசஸா? என்ன ஆன்சர் இதுக்கு? ஸோ இந்த ட்ரக் நம்ம யூஸ் பண்றது மூலமா என்னன்னா மரண அபாயத்தை வந்து 50% குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன டிசீஸ் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ மூணுக்கு வந்து சீன்னு நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க, ராஜா பீன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ராஜா தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? லங் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய் வந்து உங்களுக்கு அந்த புற்று கட்டி அந்த நீக்கினதுக்கு அப்புறம் ஆஃப்டர் அந்த இந்த மருந்தை கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு மரணத்துக்கு 50% குறைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் அந்த ஓசிமெர்டினிப் அப்படின்ற அந்த ட்ரக். ஓகேவா? ஸோ நுரையீரல் புற்றுநோயால் ஏற்படும் இறப்பு அபாயத்தை பாதியாக குறைக்கும் திறன் கொண்ட புதிய மருந்து. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு இயரும் 1.8 மில்லியன் டெத்ஸ், இறப்புகள் வந்து புற்றுநோயால் ஏற்படுது அப்படின்றாங்க. ஓகேவா? அதில் குறிப்பாக நுரையீரல் புற்றுநோயை வந்து குறைக்கிறதுல வந்து இது சிறந்த வகையில் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சரியாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். லங் கேன்சர்னு ஆன்சர் பண்ணவங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷனான ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இதுவும். என்சலடஸ் அப்படின்றது எந்த பிளானட்னுடைய மூன், என்சலடஸ் வந்து எந்த கிரகத்தின் துணைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூபிட்டரா, சேட்டனா, யுரேனஸா, மார்ஸா? ட்ரை டு ஆன்சர்.
ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 4க்கு டி. நான் இதை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் சந்துரு, ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். ராஜா பின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கரெக்ட். ஸோ சனி, சாட்டன், ஓகேவா? சாட்டன் அப்படின்றது தான் சரியானது. சாட்டன் கிரகத்தினுடைய ஒரு துணைக்கோள் தான் வந்து என்செலடஸ், ஓகேவா? அதை சுற்றி வரக்கூடியது. சாட்டனுக்கு நிறைய ரிங்ஸ் இருக்கும். அந்த ரிங்ஸில் இ ரிங், டென்சஸ்ட் ரிங், அதில் இருக்கக்கூடியது தான் இது, ஓகேவா? அதில் வாட்டர் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ வாட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் லைஃபுக்கு, ஓகேவா? அண்ட் ப்ளஸ் அதில் பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ என்ஸ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈல் அப்படின்ற அந்த ரோபாட் வந்து அனுப்புகிறாங்க, ஓகேவா? ஸோ என்செலடஸில் என்ன இருக்குது? பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் எப்படி வந்து ஒரு லைஃப், ஒரு உயிரோடு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு கார்பன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அது மாதிரி பாஸ்பரஸ்ன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பாஸ்பரஸ் இருக்குது, கார்பன் இருக்குது, வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் உயிரினங்கள் வளர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அந்த ரோபாட்டை வந்து அனுப்பியிருக்காங்க, ஈல் ரோபாட்டை வந்து அனுப்பியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே போல் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்செலடஸ் வந்து சனி கிரகத்தினுடைய 6வது மிகப்பெரிய நிலவு, நிலவு அல்லது துணைக்கோள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி கிரகத்தினுடைய ஈ வளையம், சனி கிரகத்தை சுற்றி நிறைய வளையங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும். ஸோ அந்த வளையத்தில் 6வது ஈ வளையத்தில் வந்து இருக்கக்கூடியது தான் இந்த என்செலடஸ் அப்படின்றது, ஓகேவா? ஸோ அந்த கிரகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு வந்து ஐஸ் கட்டியால் இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன், கடல் இருக்கும், ஓகேவா? உள்ளே வாட்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா சில வெடிப்புகள் ஏற்பட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஐஸில் வெடிப்புகள் ஏற்பட்டு உள்ளே இருக்க வந்து வாட்டர் வந்து தண்ணியை பீச்சி அடிக்குது அப்படின்றாங்க. அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆன்சர் அப்படின்னா இதுக்கு என்ன? 4th பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ அனிதா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து 5th கொஸ்டினுக்கு போகலாம். ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் ஜெர்மி ஹவ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் எ சூப்பர் கெப்பாசிட்டட் ஃப்ரம் விச் எலமெண்ட்? ஜெர்மியின் ஆராய்ச்சியாளர்கள் எந்த பொருளிலிருந்து ஒரு சூப்பர் கெப்பாசிட்டரை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர்? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? காட்டன், ஜூட், பேப்பர், ரேயான். ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர். ஸோ பேப்பர் பேஸ்டு சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா பேட்ரி அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளாக பவர்ஃபுல் பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா சூப்பர் கெப்பாசிட்டர் நேம் ஏன் வருதுன்னா அது ஈஸியாக ரொம்ப அதிவேகத்தில் சார்ஜ் பண்ண முடியும், அதே போல் அதை வந்து அதுலேருந்து மின்சாரத்தை ரொம்ப வேகமாகவும் எடுக்கவும் முடியும், ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து சூப்பர் கெப்பாசிட்டி சொல்கிறோம். ஜெர்மி லேப் அப்படின்றது வந்து இதை வந்து உருவாக்கியிருக்கு, ஓகேவா? பேப்பர் பேஸ்டு. இப்போ பேப்பர் பேஸ்டு மீன்ஸ் இப்போ பேப்பரில் வந்து என்ன இருக்குது? செல்லுலோஸ் இருக்கு இல்லையா? அந்த செல்லுலோஸ் பேஸ்டு சூப்பர் கெப்பாசிட்டர். இது வந்து ஜென்ரலாக எதில் எதுனா சிபிட்னு சொல்லுவோம் இல்லையா, கடல் பாசிலேருந்து தயார் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பேப்பர் பேஸ்டு சூப்பர் கெப்பாசிட்டர் கடல் பாசிலேருந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து பயோடீக்ரேடபிள், ஓகேவா? பயோடீக்ரேடபிள்னா இப்போ நார்மல் பேட்டரி அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் குப்பையில் போட்டிங்கன்னா அது வந்து மக்கிடாது, மக்காது, ஓகே? அது ஆபத்துக்குள்ளே வேலையே இருக்கலாம். பட் அதுவே வந்து இந்த மாதிரியான கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி குப்பையில் போட்டால் கூட அது ஈஸியாக மக்கிடும், பயோடீக்ரேடபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதனால இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அன் எலக்ட்ரோ கெமிக்கல் டிவைஸ் ஸ்டோரிங் சார்ஜஸ், ஓகேவா? அது ரேப்பிடாக வந்து சார்ஜ் பண்ணவும் முடியும், டிஸ்சார்ஜ் பண்ணவும் முடியும், ஹை பவர் டென்சிட்டி கொடுக்க முடியும், ரொம்ப எக்ஸ்டெண்டட் லைஃப் ஸ்பேனுக்கு வருது அப்படின்றாங்க. இந்த ஜெர்மி லேபு அது பார்த்தீங்கன்னா குஜராத் எனர்ஜி ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றது தான் ஷார்ட் என்ன சொல்கிறாங்க, ஜெர்மி லேப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அவங்க தான் இந்த பேப்பர் பேஸ்ட் சூப்பர் கண்டக்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? சிவீட் கடல் பாசி அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா? ஸோ 5க்கு வந்து சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர்.
அலெஃப் ஆர்மடா மாடல் ஜீரோ. த கார் தட் கேன் ஃப்ளோன் தட் கேன் பி ஃப்ளோன் இன் ஏர் ஆர் ட்ரிவன் ஆன் ரோட் வாஸ் அப்ரூவ்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காற்றில் பறக்கக்கூடிய அல்லது சாலையில் ஓடக்கூடிய அலஃப் அர்மடா மாடல் ஜீரோ அப்படின்ற காரை எந்த நாட்டில் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க? ஸ்பெயினா, பிரான்ஸ், யூஎஸ்ஏ அண்ட் சைனா. இதுல என்ன ஆன்சர் வரும்? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் நார்மலா ரோட்டில் போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு விங்ஸ் வந்து அது பறக்கவும் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் காட்டினாங்க இல்லையா, அது ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. ஸோ அது வந்து இந்த அலஃப் அப்படின்ற ஒரு அலஃப் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காரை வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கான அப்ரூவலை அமெரிக்கா கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ யூஎஸ்ஏ அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஆருக்கு என்ன ஆன்சர்? யூஎஸ்ஏ. ஓகே, சிக்ஸுக்கு சீன் சந்துரு, ராஜா அண்டு அனிதா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸோ அந்த அலஃப் அர்மடா மாடல் ஜீரோ அப்படின்ற காரை வந்து ரோட்டில் ஓடலாம் அண்ட் ஏர்ல பறக்க வைக்கலாம். ஓகேவா? யூஎஸ் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இந்த அலஃப் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது கலிஃபோர்னியா பேஸ்டு கம்பெனி. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து செவன்த் க்வெஸ்சன். விச் டெக்னாலஜி கம்பெனி ஹேஸ் அன்வீல்டு எ ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் கால்டு கமிலியன்? ஸோ கமிலியன் என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு மாதிரியை எந்த தொழில்நுட்ப நிறுவனம் வெளியிட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் கூகுளா, சாம்சங்கா, மைக்ரோசாஃப்டா, மெட்டாவா? ஸோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ரிலேட்டடாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஏஐயில் வந்து ரொம்ப புதுசாக வந்தது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன ஓப்பன் ஏஐ, ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடி. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட் இந்த ஏஐ மாடல்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ கூகுள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த மாடல் வந்து உருவாக்குறாங்க. அதே போல் மெட்டா, மெட்டான்றது என்னென்னா ஃபேஸ்புக்னுடைய பேரண்ட் கம்பெனி. ஸோ அவங்களும் ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன், இந்த கமிலியனை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா மெட்டா, மெட்டா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மெட்டான்றது ஃபேஸ்புக்னுடைய பேரண்ட் கம்பெனி. ஓகேவா? ஸோ கமலியன் அப்படின்றது ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாடல். ஸோ இதை கிரியேட் பண்ணது யாரு? ஃபேஸ்புக்னுடைய பேரண்ட் கம்பெனியான மெட்டா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏ ஃப்ராக் இன் ஏ டெசர்ட் டெசர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டெசர்ட்டில் ஒரு ஃப்ராக் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு படத்தை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதுமாதிரி ரிவர்ஸாகவும் பண்ணும். ஒரு இமேஜ் இருக்குன்னா இமேஜுக்கான டெக்ஸ்ட் என்ன அப்படின்றதையும் சொல்லும். ஓகேவா? அதனால ஒரு ஃபியூச்சரில் இப்போயே வந்துருச்சு இல்லை இல்லையா, நிறைய வெப்சைட்ஸில் வந்து ஒரு நேம், சர்டைன் நேம் நம்ம டைப் பண்ணோம், விச் மீன்ஸ் அதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணி இது பண்ணால் அது மாதிரியான ஒரு இமேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஸோ லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு மெட்டா அப்படின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த க்வெஸ்சன் எயித் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் இஸ் இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்ஒர்க் இஸ்ட்ராக் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம், தட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்ஒர்க் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸு பெங்களூரு, மகேந்திரகிரி, கொச்சின், சிக்கிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாலில் எது ஆன்சர்? இந்த இஸ்ட்ராக் அப்படின்றது தான் வந்து சந்திரயான் த்ரீ, சந்திரயான் த்ரீ இருக்கு இல்லையா, ஸோ சந்திரயான் த்ரீனுடைய அதை ட்ராக் பண்ணது, அதுக்கான கமெண்ட்ஸை கொடுத்தது எல்லாமே. ஓகேவா? ஸோ அந்த இஸ்ட்ராக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கான ஆன்சர் என்னன்னா பெங்களூரு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பெங்களூர். இந்த கமெண்ட் சென்டர் எங்கே இருக்கு? பெங்களூரில் இருக்கு. ஓகே, ஸோ அனிதா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். இந்த இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்ஒர்க் இஸ்ட்ராக் வந்து பெங்களூரில் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லூனார் ஆர்பிட் இன்சர்ஷன், அதாவது அந்த சந்திரயான் த்ரீனுடைய
லூனார் ஆர்பிட் இன்செர்ஷன், அதாவது நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறோம் அப்படின்னா அது பூமியை சுற்றிட்டு இருக்கும். ஆனால் பூமியை சுற்றிட்டு இருக்கிறத வந்து நம்ம எதை நோக்கி அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் நிலாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நிலாவை நோக்கி நம்ம அதனுடைய ஆர்பிட்டுக்கு இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதான் நம்ம லூனார் ஆர்பிட் இன்செர்ஷன் சொல்கிறோம். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணுறத யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் இந்த இஸ்ட்ராக், ஆப்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் இந்த இஸ்ட்ராக் வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே லேண்ட் பண்ணுறது இல்லை, எல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறது எல்லாமே இங்கே இந்த இஸ்ட்ராக் மூலம் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திரயான் த்ரீயும் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நைன்த் கொஸ்டின், விச் கம்பெனி இஸ் செட் டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கெரசின் ஆக்சிஜன் பவர்ட் ராக்கெட். எந்த நிறுவனம் இந்தியாவின் முதல் மண்ணெண்ணெய் ஆக்சிஜனில் இயங்கும் ராக்கெட்டை அறிமுகப்படுத்த உள்ளது? ஸோ நாலு ஆப்ஷன்ஸ், அக்னிகுல் காஸ்மாஸ், த்ரூ காஸ்மாஸ், பிக்சல் காஸ்மாஸ், ஆர்பிட் காஸ்மாஸ். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. ஓகேவா, லைக் இஸ்ரோ, இஸ்ரோன்றது ஒரு கவர்மெண்ட் செக்டார், பிஎஸ்சி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கெரசின் ஆக்சிஜன் பவர் ராக்கெட் கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா அக்னிகுல் காஸ்மாஸ். ஓகேவா, ஸோ நைன்க்கு வந்து ஏ ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டான ஆன்சர். அக்னிகுல் காஸ்மாஸ் தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D பிரிண்டட். ஓகேவா, 3D பிரிண்டட் சிங்கிள் பீஸ், சிங்கிள் பீஸ்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு வந்து வச்சிருக்கக்கூடிய என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னிகுல் வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பேட்டர்ன் பண்ணி அந்த என்ஜினை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ இதன் மூலமாக அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி டு ப்ரைவேட்லி டிசைன் டெவலப் அண்ட் லான்ச் ஏ லிக்விட் ஃபியூல் ராக்கெட். ஒரு லிக்விட் ஃபியூல் ராக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த அக்னிகுல் காஸ்மாஸ் தான், ப்ரைவேட் கம்பெனி. ஓகேவா, ஸோ இஸ்ரோன்றது இதெல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு செமி கிரியோஜெனிக் என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அண்ட் அந்த மெய்டன் ராக்கெட்டினுடைய பேர் என்ன அப்படின்னா அக்னிபான் சார்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்டர்ட்னா சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் தான் அவங்க சார்டர்ட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அக்னிபான் சார்டர்ட் இந்த ராக்கெட் நேம். அடுத்த க்வெஸ்சன், திஸ் இஸ் தி லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ விச் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹெல்ப்ஸ் இந்தியா இன் டிராக்கிங் சோலார் மிஷன் ஆதித்யா L1? சூரிய ஆய்வுக்களமான ஆதித்யா L1 கண்காணிக்க எந்த விண்வெளி நிறுவனம் இந்தியாவுக்கு உதவுகிறது? எந்த நிறுவனம், அதாவது டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம பூமிக்குள்ளேயே நம்ம வந்து தொடர்புகளை மேற்கொண்டோம்னா சேட்டலைட் மூலமாக டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிப்போம். இதுவே வந்து இப்போது நிலாவுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு சேட்டலைட் அனுப்பி அதுக்கான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறது, இல்லை வந்து மார்ஸுக்கு நம்ம வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பி அதுக்கான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதித்யா L1 அப்படின்ற அந்த சேட்டலைட்டை வந்து நம்ம எங்கே போய் நிப்பாட்டுறோம் அப்படின்னா L1 பாயிண்டில், பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசைன்றது ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். ஓகேவா, அந்த பாயிண்ட்டில் நிப்பாட்டி அதை வந்து சூரியனை ஆய்வு பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அதனுடைய ட்ராக்கிங், அதை அனுப்பும் போது ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த நாடு உங்களுக்கு வந்து அல்லது எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இஎஸ்ஏ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 10க்கு என்ன ஆன்சர்னா பி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா, யூரோப்பிய விண்வெளி நிறுவனம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து டீப் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் சர்வீசஸை இந்தியாவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பி, 10க்கு பி, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே, நம்ம அகாடமியில் சிஜிஎல் என்டிபிசி இதுக்கான கோர்சஸ், நியூ கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ளஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி. ஓகேவா,
ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆஸ் பர் சிலபஸ் ரெண்டுத்தையுமே போத் சேர்த்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோர்ஸஸே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆர்ஆர்பி, ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன். ஸோ இதுக்கான கோர்சஸும் போயிட்டுருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்திலையும் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் சீரீஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப்ஸாக நம்ம வந்து வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அகாடமி நம்ம வந்து என்னென்னா டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்பு தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக. ஓகேவா? ஸோ அது t.me/ALP Tamil அப்படின்னு தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டெலகிராம் லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ஃப்ரீயான தமிழ் குவிஸஸ் எல்லாமே நம்ம போடும். ஓகேவா? அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ அடுத்த லைவ் செஷனில் நம்ம சந்திக்கலாம்.